அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி திதி நாளை அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி அஸ்தம் நட்சத்திரம் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாள் அமிர்தயோகம் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை திருக்கணித இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம் லக்னத்திலேயே சுக்கரனுடன் புதன் வக்ரமாக கண்ணியில் சந்திரனும் கேதுவும் கும்ப சனி பகவான் வக்ரமாக மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய் கடகத்தில் சூரியன் இன்று என்ன செய்யலாம் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க வீடு மனை மற்றும் விவசாய நிலம் அளவிட நாட்டியம் வாய்ப்பாட்டு பயில வியாபார விஷயங்கள் பேச சொத்து வாங்குவதற்கு முன்பணம் தர நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மனம் ஒரு தோட்டம் எண்ணங்கள்தான் விதைகள் அதில் மலர்களை வளர்ப்பதும் கலைகளை வளர்ப்பதும் அவரவர் திறமைகளே ஆமாங்க மனசை வந்து ஒரு பூங்காவாக நல்ல எண்ணங்களால் ஆக்கி கொள்ள முடியுங்க அதே நேரத்தில் மனசில் வந்து நாம் கெட்ட எண்ணங்களை நினைக்கும் பொழுது அதில் பூக்கள் இல்லாமல் முட்கள் தான் இருக்கும் களைகள் தான் இருக்கும் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு எங்கும் எப்போதும் மனசை தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணங்களால் அதை நன்றாக்கி எங்கும் எப்போதும் மலர்களைப் போல வாசனையுடன் மற்றவர்களுக்கு பயன்பட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க யோகாதிபதியாகிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க அம்மாவுக்கு இருந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் சரியாகி தாயாரின் உடல்நிலை சீராகுங்க தாய் வழி சொத்துக்கள் அதெல்லாம் வர வேண்டியதெல்லாமே கைக்கு வருங்க ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸு அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவில்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் சந்திரன் பலமாக இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறது அது மாதிரி முயற்சிகளும் நடக்குங்க வியாபாரத்தில் இன்றைக்கி நிறைய லாபம் இருக்குது புது ஏஜென்சியும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலையாட்களும் நல்ல விதத்தில் அமைவாங்க உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது சாதித்து காட்டுவீங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றிகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே உலகில் இருவகை குடும்பத்தினரே இருக்கின்றார்கள் ஒன்று இருப்பவர்கள் மற்றொன்று இல்லாதவர்கள் ஆமாங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் இல்லாதவங்களாக இருந்தாலும் எல்லோரையும் சமமாக மதித்து நடந்து கொள்பவர்கள் நீங்க தாங்க பணம் இன்றைக்கி இருக்குங்க நாளைக்கு எப்படி வேணாலும் ஆகுங்க அப்படி இருக்கிறதுனால மனுஷால் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்க மனசு ரொம்ப முக்கியங்க அப்படி இருக்கிறதுனால நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பேசுகிறாங்க பழகுறாங்க உண்மையான அன்பு காட்டுறாங்கன்னா அவங்கள நாம் நேசிக்கணுங்கிற கொள்கையோடு எங்கும் எப்போதும் மனிதநேயத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுபச்செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பிள்ளைகளுடைய படிப்பு அவங்களுடைய ஆரோக்கியம் காலாகாலத்தில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க தாய் வழி உறவினர்கள் தாய் மாமா அந்த வகையில் கொஞ்சம் சுப செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க யோகாதிபதியுடன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக உங்களுக்கு முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்குங்க ஆனாலும் ராசிக்குள்ளார செவ்வா இருக்கிறதுனால ரொம்ப கோபமாக இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க பரவலாக எல்லாருமே உங்களை வந்து ஏன் இப்போ அடிக்கடி கோபடுறான்னு தெரியல வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா இல்லை வந்து உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கோபத்தை குறைச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க ஜென்மகுரு இருக்கிறதுனால அளவாக சாப்பிட்டாலும் உடல் பருமனாகிட்டே போகுது இடம் குறையவே மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நினைப்பீங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் மற்றொரு பக்கம் பாராட்டுதல்களும் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போறது நல்லது பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றிகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நாளாக உங்களுக்கு அமைகிறது கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை செயலாக்குவதும் தான் வெற்றியின் மிகப்பெரிய ரகசியமாகும் படிக்கிறது முக்கியம் கிடையாதுங்க படித்ததை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுங்க அதை பயன்படுத்தி பணம் பண்ணக்கூடிய வித்தையையும் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க நீங்க அப்படிதாங்க படிக்கிறதோடு மட்டுமில்லாமல் என்ன படித்தோமோ அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து பலருக்கும் சொல்லித்தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க தனாதிபதியின் சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எடுக்கக்கூடாது அப்படி அப்படின்னு வச்சுருந்ததை கூட எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் பாக்கியாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பண வரவு உண்டு அப்படி இப்படி புரட்டி ஏதோ அந்த சொத்தை வாங்குறதுக்கு முன்பணம் கொடுத்தாச்சு அக்ரிமெண்ட் போட்டாச்சு ரெண்டு மாதம் டைம் வாங்கியிருக்கேன் அதுக்குள்ளார எதையாவது கொடுத்து விட்டு எடுத்து இதை வந்து பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மனக்கணக்கு இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் புது ஏஜென்சி கூட சிலர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தில் ராகு இருக்கிறதுனால புதுசாக சில ஏஜென்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு பிள்ளைகளும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுப்பாக நடந்துப்பாங்கங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இன்றைக்கி இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்து நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே ஆசையில்லாத முயற்சியாலும் பலனில்லை முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை ஆமாங்க முயற்சியும் இருக்கணும் அது கூட நாம் முன்னேறணுங்கிற ஆசையும் வரணுங்க வெறுமன ஆசைப்படுறதுனால எந்த பலனும் கிடையாதுங்க அதனால் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதற்கு தகுந்த முயற்சியும் உழைப்பும் வேண்டுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் முயன்று கொண்டே இருப்பவர்கள் வெற்றி பெற்று கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி அடையுங்க முடியாதுன்னு நீங்கள் மனசில் நினைச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க நம்மளெல்லாம் அவங்க எங்கே மதிக்க போகிறாங்க அவங்கெல்லாம் காசு படைச்சவங்க பணம் படைச்சவங்க அப்படின்னு நீங்கள் சிலர் நினச்சி பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தீங்க அவங்கள்டேருந்து இன்றைக்கி அழைப்பு வரும் உங்களை மதித்து நடந்துப்பாங்க அதே மாதிரி எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு முதல் மரியாதையும் கிடைக்குங்க வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் குடும்பத்தினருடன் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க சகோதர வகையில் சில உதவிகள்லாம் இன்றைக்கு உண்டுங்க விலை உயர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் எலெக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி வியா வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மந்த நிலை அதெல்லாம் மாறி தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க உத்தியோகத்தில் உங்களுடைய குரல் இன்றைக்கி வேகமாக ஒழிக்கும் உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும் மூத்த அதிகாரிகள் கூட உங்களை முன்னிலைப்படுத்தி சில விஷயங்களை பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே போல் கணவன் இருந்து வந்த சின்ன சின்ன கடுகடுப்பு அதெல்லாம் சரியாகி சிடுசிடுப்பெல்லாம் சரியாகி இன்றைய தினம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க பிள்ளைகளாலும் நிம்மதி ஒரு பக்கம் வந்து சேருங்க புனர்பூசம் நட்சத்திர கொஞ்சம் சுமார் தான் செலவுகள் இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அதிர்ஷ்டம் இருக்குது ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வதாகும் ஆமாங்க நம்முடைய லட்சியத்தை நாம் ஒவ்வொன்றா நிறைவேற்றிக்கிட்டே பொழுது நிச்சயமாக வெற்றியானது நம்மை தேடி வந்து விழுங்க அதனால தாங்க வெற்றி வெற்றின்னு நீங்கள் தேடின்னு இருக்காமல் முதல்ல லட்சியத்தை பார்ப்போம் நம்முடைய லட்சியத்தை நம்முடைய குறிக்கோளை நம்முடைய இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போதே வெற்றி நம்மை தொட ஆரம்பிக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் இடைவிடாமல் உழைப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க அதெல்லாம் என்னதுங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் வாங்க நாம் பேசி முடிச்சுக்கலாம் முடிவெடுத்துக்கலாம் ராசியாக போயிடலாம் அப்படின்னு சில நாட்களாக தள்ளி போன சில காரியங்களை பேச்சுவார்த்தை மூலமாக இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க அதே மாதிரி அக்கம்பக்கம் வீட்டுக்காரர்களோடு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க கண்டகச்சனியால் உங்கள் ராசிய சனி பகவான் பார்த்துன்னு இருக்கார் அப்படி இருக்கிறதுனால திடீர் திடீர்னு உடல்நிலை மாறுது பருவநிலை வானநிலை நிலை மாறுற மாதிரி உடல்நிலை மாறிக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு நல்லா இருக்குது உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க ஆனால் இன்றைய தினத்தில் உத்திர நட்சத்திரக்காரங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகும் நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே தளராத இதயம் உடையவர்களுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை ஆமாங்க இதயத்தில் வந்து நல்ல எண்ணங்களை நீங்கள் குவித்து வச்சுருப்பீங்க அதே மாதிரி மனசு சோர்ந்துடாமல் நீங்கள் பார்த்துப்பீங்க அதே மாதிரி உங்கள் இதயத்தில் வந்து நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி அந்த குறிக்கோளை அடைவதற்காக ஒரு வைராக்கியத்தோடு இருப்பீங்க நெஞ்சுறுதியோடு எப்போவுமே இருப்பீங்க அப்படி கொண்ட இறுதி கொண்ட உறுதி கொண்ட அந்த நெஞ்சுறுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆவேசமாக பேசுறத கொஞ்சம் தள்ளி போடுங்க கோபத்தையும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க நேற்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்க அப்பப்போது கொஞ்சம் கோபப்பட்டீங்க ஆவேசமாக பேசுனீங்க அன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது நேற்று தள்ளி போன சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க ஆனால் அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி எல்லா வேலைகளையும் இன்றைக்கி இழுத்து போட்டு பார்த்துக்காதீங்க சிலதெல்லாம் சிலர்கிட்ட பகிர்ந்து கொள்வது நல்லது நீ இதை பார்த்துக்கோ நான் வர்றது கொஞ்சம் தாமதமானாலும் நீ அது என்னன்னு கேளு அப்படின்னு சில பொறுப்புகளை வந்து பிரித்து கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்க மேல இருக்கிற அக்கறையில சில விஷயங்களை சொல்லுவாங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிலத வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது நல்லதுங்க உங்கள் மேலே இருக்கிற பொறாமையில் அது சொல்கிறது இல்லை உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் அதை சுட்டி காட்டுறாங்க அதனால் குடும்பத்தினருடன் இன்றைக்கி இணக்கமாக இருக்கிறது நல்லது பிள்ளைகளால் சின்ன சின்னதாக செலவுகள் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே உன் நண்பனுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடு ஆனால் உன் நண்பனை ஒருபோதும் விட்டு கொடுக்காதே ஆமாங்க உறவினர்களை காட்டிலும் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க நீங்கள் தாங்க நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்துகிறதோடு மட்டுமில்லாமல் எடுத்துக்கட்டி எல்லா வேலைகளையும் செய்து முடித்து ஒத்தாசையாக உதவிகரமாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக

இருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க எட்டாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க அப்புறம் உங்கள் பெயரை தப்பாக யாராவது பயன்படுத்தி சில வேலைகளை முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணுங்க திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பி ஏமாந்துட வேண்டாங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால ஆளு தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க நிர்வாகத்திறமை அதிகரிக்கிறதுனால எல்லா காரியங்களையும் சீக்கிரம் செய்து முடித்து காட்டுவீங்க வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் ஏதோ பரவாயில்ல செட்டில் ஆயிட்டாங்க இனிமே நாம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற சில நேரங்களில் நிம்மதி பெருமூச்சும் இன்னைக்கு நீங்கள் விடுவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நிம்மதியும் அதிகரிக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு கா மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே வெற்றியோ தோல்வியோ நீ செதுக்கிக் கொண்டே இரு உன்னை நீயே செதுக்கிக் கொண்டே இரு வெற்றி பெற்றால் சிலையாகுவாய் இல்லை என்றால் சிற்பியாகி விடுவாய் ஆமாங்க அதனால தாங்க முயற்சி பண்ணாம நீங்கள் இருக்கவே மாட்டிங்க சிலெல்லாம் அப்படி இப்படியுமா இருந்துருவாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க எப்போதும் எல்லா வகையிலுமே முயன்று கொண்டே இருப்பவர்கள் முயற்சி திருவனையாக்கும் என்பதனை புரிந்து கொண்டு முயற்சியால் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க இடம் ஆகிய லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பண பணவரவு உண்டுங்க கேட்ட இடத்துலேருந்தும் சில உதவிகள் கிடைக்குங்க கைமாத்த அவசரத்தில் அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி கணவன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே சரியாகி சிரிச்ச முகத்தோடு இன்றைக்கி குடும்பத்தில் நீங்கள் இருப்பீங்க பிள்ளைகளாக அவங்க போக்களை நீங்கள் விட்டு பிடிச்சு அவங்களுடைய விருப்பம் என்னங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல இன்னைக்கு நீங்கள் செயல்படுவீங்க அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி தங்க நகைகள் அது மாதிரி மங்கள பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு பிரகாசமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும் திடீர் லாபத்தை அள்ளி கொடுக்குங்க உத்தியோகத்தில் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப செல்வாக்காக இருப்பீங்க அதிகாரிகள் மேலதிகாரிகளும் பாராட்டுவாங்க பல முக்கியமான வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அலைச்சல் இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே வாழ வைப்பவன் இறைவன் வாழ தெரிந்தவன் மனிதன் விழ வைப்பவன் துரோகி தூக்கி விடுபவன் நண்பன் ஆமாங்க இதுதாங்க வாழ்க்கை சூட்சமோ இதுதாங்க வாழ்க்கை சூத்திரம் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அல்ல இறைவனிடம் வேண்டி விரும்பி வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் துரோகிகளோடு நாம் சிக்கிக்காமல் நம்முடைய வாழ்க்கை பாதை தனி வழியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கும் தொந்தரவு தராமல் தனக்கும் எந்த தொந்தரவும் வராமல் நேர்த்தியாக நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பத்தாம் இடத்துல சந்திரன் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருப்பதனால பல முக்கியமான காரியங்களும் முடித்து காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்திலேயும் விருந்தினர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் சந்தோஷமாகவும் மாறுங்க மகளுக்கு திருமணத்துக்கு பார்த்துன்னு இருக்கீங்க ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது புது வேலைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க நல்ல தகவல்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே போல் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு தவிர்க்கப்பட்ட சில சலுகைகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலதிகார உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது வெற்றி உண்டு பணவரவு உண்டு ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க ஆனால் இன்னைக்கு எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அடடா இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதே அப்படின்னு நினச்சி இறக்கப்படுறது மனித குணம் ஆனால் அதே நேரத்தில் அந்த கஷ்டத்தை தீர்க்கறத்துக்கு ஆன அளவுக்கு ஏதாவது சின்ன சின்னதாவது நம்ம அவங்களுக்கு உதவுமே அப்படின்னு உதவி செய்வது தெய்வீக குணமாகும் ஆமாங்க அதனால தாங்க ரோட்டோரமாக போயின்னு இருக்கும்போது கூட யாராவது சிரமப்பட்டாங்கன்னா உடனே நின்று அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டு பணவரவும் உண்டுங்க ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் இருக்கும் ஒரு புரிதலும் வர ஆரம்பிக்குங்க ஏழரைச்சனையில் யார் யாரோ புகுந்து எதேதோ கலகத்தெல்லாம் உண்டு பண்ணாங்க எல்லாத்தையும் ரெண்டு பேருமே சமாளித்து வந்துட்டீங்க இனிமேல் என்னங்க இருக்குது எல்லாம் சந்தோஷந்தாங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார் அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க அம்மன் ஆலயங்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது அன்னதானமும் நீங்க செய்துட்டு வருவீங்க வியாபாரத்தில் இன்னைக்கு கூடுதல் லாபம் இல்லாமல் உங்களுக்கு இருக்குதுங்க புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதா இருந்தா கூட இன்றைய தினத்தில் நீங்க எடுக்கலாம் உத்தியோகத்தில் உங்க கைதாங்க ஓங்கி இருக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க பிள்ளைகள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு முடியும் அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும் சோர்வு கலைப்பும் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்றைக்கி நனவாகுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயி காற்றதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே துன்பம் என்பது உதிரும் இலைகளைப் போன்றது ஆனால் இன்பம் என்பதோ துளிர்க்கும் இலைகளைப் போன்றது உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கி விடுங்கள் ஆமாங்க துன்பத்தை நீங்கள் எப்பொழுதுமே தோளில் சுமந்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க அதை தூர தூக்கி போட்டுட்டு துளிர்க்கும் இலைகளைப் போல தினந்தோறும் புத்துணர்ச்சியுடன் எல்லா வகையிலும் சந்தோஷமாக இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களை எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குது ஆனாலும் சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்குங்க வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அம்சமாக இருக்குது நீங்கள் எதை தொட்டாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் இன்றைக்கி இருக்குது விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட நீங்கள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி பெரிய கூட்டங்கள்லேயும் நீங்கள் கலந்துப்பீங்க அதே போல் உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் வியாபாரத்திலேயும் லாபம் இருக்குங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க ஆனால் அதே நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது பிள்ளைங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஆர்வத்தில் சில கேள்விகள் கேட்டால் அதெல்லாம் பெருசு பண்ணிக்காமல் அதுக்கு தகுந்த பதில் சொல்ல முயற்சிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு மறவாமல் இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே மன நிறைவே தொட்டதையெல்லாம் பொண்ணாக்கும் மந்திர கோலாகும் ஆமாங்க மனசு நிறைஞ்சிருக்கணுங்க எப்பயுமே சிலருக்கெல்லாம் எல்லாம் இருக்கும் ஆனால் திருப்தி அடையாமலேயே இருந்துன்னு இருப்பாங்க எது கிடைச்சிருக்கோ அதை வச்சு திருப்தி அடையாமல் ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்காம போயிருக்கோம் அதையே நினச்சிக்கிட்டு வருத்தப்படுறவங்களாக இருக்காங்க நீங்கள் அப்படி கிடையாதுங்க சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கொண்டாடக்கூடியவர்கள் சின்ன சின்ன சந்தோஷத்திலையும் பங்கெடுக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிய சந்திரன் பார்க்கறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டுங்க தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தாய்மாமா வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க மூன்றாம் இடத்துல முடிசூட்டும் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க பிரபலங்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வெளிவட்டாரத்திலேயும் நல்ல பேர் கிடைக்குங்க ஆனாலும் ஏழரைச்சனை நடந்துன்னு இருக்கிறதுனால இனம் தெரியாத ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மனக்கவலையில் தூர தூக்கி போட பாருங்க அதே போல் வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது எல்லா வகையிலும் இன்றைய உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய அதிகாரிகள் மூத்த அதிகாரிகளுடைய சின்ன சின்ன பாராட்டுதல்கள் வழிகாட்டுதல்கள் அதெல்லாம் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்குங்க அதே போல் சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் உண்டு மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேட ஆரம்பிச்சிருக்கீங்க பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணுங்க முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அறிந்தோ அறியாமலோ நாம் கெடுதலுக்கு துணை போகும்போதோ அல்லது கெட்டவர்களுக்கு துணை போகும்பொழுதோ அல்லது பொய் சொன்னவர்களுக்கு துணை போகும்போதோ நம்ம ஜாதகத்தில் சர்பதோஷம் வந்து சேருதுங்க ஆமாங்க இன்றைய தினம் நாக பஞ்சமியாக இருக்கிறதுனால சர்பங்களை வழிபடுவது நல்லதுங்க அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று இன்றைய தினத்திலே சர்ப்பங்களை வழிபட்டு வருவது ரொம்ப நல்லதுங்க கோவிலுக்கு எங்கேயும் போக முடியாதவங்க காப்பரில் அதாவது செம்பில் நாகம் இருந்தால் அதை வாங்கி அதுக்கு அபிஷேகம் செய்து வணங்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் அன்னதானம் ஆடை தானம் செய்வதன் மூலமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகி சந்தோஷங்கள் நிச்சயமாக நிலைக்குங்க அதே மாதிரி பெற்ற தாயை காப்பாற்றியவர் தான் கருடாழ்வார் தன்னுடைய தாய் படக்கூடிய கஷ்டத்தையும் தான் படக்கூடிய கஷ்டத்தையும் நினைத்து பார்த்து பார்த்து தன்னுடைய தாயாரை வந்து கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் கருடாழ்வார் வந்து தேவேந்திரனுடைய இருக்கக்கூடிய அந்த தேவாமிர்தத்தை வந்து கொடுத்து தன்னுடைய தாயாரை காப்பாற்றுகிறார் கருடாழ்வார் ஆமாங்க அதனால தாங்க இன்றைய தினத்தில் ஸ்ரீ கருடாழ்வாரை சேவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க தாய் பாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாயிட்ட பேரை ஊரிட்டு அழைக்கும் அம்மா நம்மளை எப்படி சொல்கிறாங்களோ என் பிள்ளை அதெல்லாம் சூப்பர் என் பிள்ளைக்கு ஈடுனையாக வருமா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்கன்னா அதில் பல அர்த்தங்கள் இருக்கும் என் பையனா அப்படின்னு தான் இழுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் எல்லா தாயுமே வந்து தன்னுடைய பிள்ளைகளை எங்கேயும் விட்டு கொடுக்கறதில்ல சுமாராக படித்தாலும் சூப்பராக படிப்பான் என் பையன் அப்படின்னு சொல்லி தான் எப்பயுமே சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் தெரிந்தோ தெரியாமலோ தாயாருடைய సావం నమకు వందరిందో அல்லது வந்து தாயார் வந்து கோபப்படுற மாதிரி நம்ம நடந்திருந்தாலோ அம்மாவோட மனசு புண்படும்படி நாம் ஏதாவது பேசியிருந்தாலோ அந்த மாதிரியான வகையில் நமக்கு எதாவது தோஷங்கள் சாபங்கள்லாம் இருந்திருந்தால் இன்றைய தினம் நாம் வந்து ஸ்ரீ கருடாழ்வாரை வணங்கி பெற்றெடுத்த தாயாரையும் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கருடாழ்வாரை பற்றி ஸ்ரீ கருட பஞ்சமி புராணம்ங்கிறது ரொம்ப பெருசாக அதில் வந்து பேசப்பட்டிருக்குங்க முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் கருடாழ்வாரை தரிசித்து விட்டு சாப்பிட்றத பழக்கமாக பெரியவங்கள்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து கருடாழ்வாரை தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடவே தொடங்குவாங்க கருடாழ்வார் தரிசனம் அன்னைக்கு கிடைக்கலன்னா அன்றைக்கி முழுக்க அவங்க பட்டினி தான் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி கருடாழ்வாரை வணங்க வணங்க நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் கட்டுகள் உடையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் கருடாழ்வாரை வந்து வணங்குவதன் மூலமாக மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் ராஜபட்சி அப்படின்னு வந்து கருடாழ்வாருக்கு பேர் உண்டுங்க ஏகப்பட்ட பேர் அவருக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் அதாவது பெரிய திருவடி அதுக்கடுத்தது பட்சி ராஜா அதுக்கடுத்தது வைனதேயா அதுக்கடுத்தது வந்து நாகஸ்தகம் அது மாதிரி சுபர்ணா அது மாதிரி ஏகப்பட்ட பெயர்கள் ஸ்ரீ கருடாழ்வாருக்கு உண்டு அதனால் அம்மாவோட ஆசிர்வாதம் பூரணமாக கிடைக்கிறதுக்கு இன்றைய தினம் கருட பஞ்சமி ஆகிய இன்றைய தினத்திலே ஸ்ரீ கருடாழ்வாரையும் தரிசனம் செய்வோங்க அதனால ஸ்ரீ நாக பஞ்சமி ஸ்ரீ கருட பஞ்சமி நிறைந்த இந்த நல்ல நாளிலே பொய்களை சொல்லாமல் உண்மைகளை நாம் சொல்லிக்கொண்டு பெற்றெடுத்தவர்களையும் வணங்கி கொண்டிருந்தால் தோஷங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் நமக்குள் வந்து சேருங்க நெஞ்சிற்கினியவர்களே நாக கருட பஞ்சமி திருநாளாகிய இன்றைய தினத்திலே கருடாழ்வாரின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை செய்யுங்கள் செய்து இணைந்து